இதற்கெல்லாம் மன வலிமை வேண்டும். எத்தனை பிரச்சனை தான் சரி, அதுபாடில் வந்துகிட்டு இருக்கணும், போய்கிட்டு இருக்கணும், அதுபாடு போயிட்டே இருக்கணும். இத்தனை பிரச்சனை இல்லையும் மன வலிமையோடு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் வேண்டாம் ஐயா. நந்தீசா, திருமலை தேவா, காலங்கிநாதா, போகதேவா, திருஞான சம்பந்தா, திருநாவுக்கரசே, பதஞ்சலிமா, சொல்லிசுப்பாயா, இது சொல்கிறதுக்கோ முடியாது. ஒரு பக்கம் ஒரே பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு இருக்குது. இருக்கட்டும், இதை ஒரு 10 பேர்த்து இருந்தபோது ஒரு 6 7 பேர்த்து ராமத்தை சொன்னான். கிட்ட வருமா யமன், வருவானா யமன், வரப்போகுது சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. பொல்லாத வறுமை சூழத்தான் போகுது. சொல்ல ஒன்றா ஏம்ப ஒன்றா பெரும்பஞ்சம் இடர் உண்டாகும் வருங்காலத்தில். அப்படியே மக்கள் அப்படியே துடிப்பார்கள். அந்த காலம் வந்துக்கிட்டு இருக்கலாம். அது இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் வரலாம். அது மாதிரி பிரச்சனை வரும்போது நீ என்ன செய்வே? வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வருவது நிம்மதி இருக்க முடியாது. அச்சமும் பீதியும் பிச்சு திங்கும் சமுதாயத்தை. பெரிய இது நடுத்தர வர்க்கம், மேந்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள், வறுமை கூட்டை கீழே உள்ளவர்கள், வறுமை கூட்டை கீழே உள்ளவர் யார் என்றான், அடுத்த நேரத்துக்கு உணவுக்கு உத்தரவாதம் இல்லாதவர்கள். உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, உடைக்கும் உத்தரவாதம் இல்லை, குந்த குடிசை இல்லை. இதெல்லாம் வறுமை கோட்டை கீழே உள்ளவர்கள், உத்தரவாதம் இல்லாதவர்கள். எதை வாடகை விட்டு இருப்பான்? நடுத்தர வர்க்கம்னா 3 நேரம் உணவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள். உணவு, உடை, மருத்துவ செலவு, வாகன செலவு, ஒரு வீடு, வாடகை வேணாலும் ஒரு வீடு, இது அவருக்கு தேவையானது. தேவையானது கிடைத்தால் நடுத்தர வர்க்கம். மேந்தட்டு மக்கள் யாருன்னா எதை வேணாலும் செய்யலாம். இப்போ டிவி சுப்பிட்டு ஏதாவது புல்லட்டு வித்துட்டு கார் வாங்கலாம், அது சுசிக்கு வித்துட்டு புல்லட்டு வாங்கலாம், கார் வாங்கலாம், அதுக்கு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும். நேர உணவுக்கு உத்தரவாதம் உண்டு, செலவினங்களுக்கு தடை இல்லை, தேவையான பொருள் இருக்குது. இதெல்லாம் மேந்தட்டு மக்கள் வியாபாரம் எல்லாம் அப்படி இருக்குது. தடையில்லாத வாழ்க்கை, இன்னது இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னைக்கு பேச்சுக்கு இடமில்லாதவர்கள், வாகன வசதி, வீடு வசதி, எல்லா பால் வசதி, எல்லா வசதிகளும் இருக்குது, நோய் இல்லை. இதெல்லாம் மேந்தட்டு மக்கள். அவர்களும் நடுத்தர வர்க்கத்துக்கு வரப்போகிறார்கள். அவர்களும் நிம்மதியாக இனி வாழ முடியாது. அவர்களுக்கும் பிரச்சனைகள் கொடுப்பார்கள். எப்படியோ போட்டு அவரையும் கசக்கி விடுவார். அவர்களும் அடுத்த வர்க்கம் போல் தடுமாறுவார்கள். உணவுக்கு உணவு மேந்தட்டு மக்கள் உணவுக்கு தடை இல்லை, எப்போது வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம் இருக்கும். அவர்களுக்கு நடுத்தர வர்க்கம் போன்ற சூழ்நிலை வரும். நடுத்தர வர்க்கம் வரும்ப ஊட்டிக்கில வருவான். இது வருங்காலத்தில் இப்படி வெறுவுக்கு இருக்கும் என்று பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கிடையில் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும். என்ன செய்யலாம்? பெரியவங்க ஆசி இருந்தால் அன்றி நிம்மதி இருக்க முடியாது. நிம்மதி குலைய போகுது. நாட்டு உலகமெங்கும் நிம்மதி குலைய போகுது. இதுக்கிடையில் நான் நிம்மதியை வாழ வேண்டும் என்றால் 1, தினம் தியானம் செய்து, மாதத்தில் 2 பேர்த்துக்கு அன்னதானம் செய்து, ஏதோ கடமை செய்து வந்தால் நன்மை நடக்கும்.